நீங்கள் ஒவ்வொருத்தரும் பெரியா இருக்குது. நேற்று வணக்கம் செலுத்துறீங்க. ஆனால் எங்கள் அண்ணன் ஆராசாவை அவங்க வந்து தனிப்பட்ட முறையில் தாக்குதல் எடுத்துட்டு அவர் பேசுனது யாராவது உங்கள் மனச்சான்ற சொல்லி சொல்லுங்க. அது அண்ணன் ஆராசாவின் கருத்தா? அவர் சொன்னதை பலாயிரம் ஆண்டுகளாக எங்கள் மேலே இப்படி ஒரு பலியை சூத்திரன்னு வச்சு இளிமகன் தாசி மகன் வேஷி மகன்கிற ஒரு பட்டத்தை சுமத்தி வச்சிருக்கியே அப்படின்னு அவர் எடுத்து பேசுனதை அவரே பேசிட்டதா? நீங்கள்லாம் இப்போ உங்களுக்கு அடிப்படையில் ஒரு அறிவு இருக்கா? அறிவு இருக்கா? ஏன் அவர் பேசலப்பா? அதை இப்படி பேசி எழுதி வச்சிருக்கியே அப்படி பழி சுமத்துறியேன்னு எடுத்து ஒருத்தன் ஒரு ஆதங்கத்தில் பன்னெடுங்காலமாக இந்த இழிவை சுமந்து வருகிற ஒரு மகன் எடுத்து பேசுகிறாரு. அதில் போய் அவரை இப்படித்தான் எங்கள் ஐயா வைரமுத்தும் ஆண்டாலை இப்படி எழுதி வச்சிருக்கிறாங்க இப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னு பேசுனேன். ஒன்று ஆண்டால கவலை ஏய் என்னடா நீங்கள் நல்ல மனநிலையில் தான் இருக்கலடா. அவர் சொல்லடப்பா இப்படி சொல்லியிருக்குன்னு எடுத்து சொல்கிறார். அண்ணா ஆராசா இப்படி எழுதி இப்படி பழியை சுமத்தி வச்சுருக்க என்னை தீண்டத்தகாதவன் என்னை நீங்கள் கேளுங்க. நீங்கள் ஒன்று கேளுங்க, இன்றைக்கு வரைக்கும் கடிதம் வாங்கி எழுதுறீங்கள அந்த கடிதத்தில் அன்டச்சபிலிட்டிஸ் அ கிரைம்னு எழுதிருக்கல, ஏன் அதை எழுதிருக்கு? அப்படின்னா அன்டச்சபிலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, தீண்டாமைன்னு ஒன்று இருக்குங்கிறதானே, அந்த வழியை சுமந்த ஒரு மகனின் மொழி தான் ஆராசாவின் மொழி அந்த வார்த்தை. நீ அதை புரியாமல் அவர் ஏய் என்னை வந்து எப்படி அப்படி சொல்லுவா அப்படி சொல் பைத்துக்கார நாய உனக்கும் சேத்தான் அவர் பேசுறாரு. அவர் உனக்கும் சேத்தான் பேசுறாரு. இது 3300 தடவை ஐயா பெரியார் பேசிட்டாரு. உங்களை தாசி மக்கள்னு பேசுறானே உங்களை அந்த பட்டத்தோட இழிபட்டத்தோட விட்டுட்டு போறேன்னு கடைசி கூட்டத்தில் வரைக்கும் அவர் பேசிட்டு செத்து போனார். அதை அவர் பேசுறாரு. நான் இந்துன்னு இருந்தா இந்த இழிவை சுமக்க வேண்டியது இருக்குங்க. இந்த எழுத்து பேசுற பெருமக்கள்கிட்ட நான் கேட்கிறேன், ஆராசாவை திட்டுற பெருமக்கள்கிட்ட, இந்திய நாட்டின் முதல் குடிமகன் சிட்டிசன் ஆஃப் இந்தியா ராம்நாத் கோவிந்த் நாட்டின் முதல் குடிமகனே கோயிலுக்குள்ள போக முடியல, அந்த மரத்தில் கோயிலுக்கு முன்னாடி மரத்தில் கீழே தீ வளர்த்து யாகம் வளர்த்து சாமி முட்டு போகிற நிலைமை இருந்துச்சு அன்னைக்கெல்லாம் உங்கள் கோவம் எங்கே பிடிங்கிட்டு இருந்துச்சா? இந்த சேட்டையெல்லாம் வேற எங்கேயா வச்சுக்கணும் சும்மா? ஆராசா இதை ஆனால் அதை மாதிரியா திமுக பேசாது, அது பேசாது. அது பெரியார ஏன் பெரியாருக்கு ஒரு பூ போடுறதோடு முடிஞ்சு போச்சு. இவ்வளோதான் பெரியார் மண், பெரியார் கோட்பாடெல்லாம் அவங்களுக்கு. ஆனால் ரெட்டமலை சீனிவாசன் அயோத்தியாச பண்டிதருடைய பேரங்க இன்னும் இருக்கான் சாகலை, அதை ஆராசாவை அப்படி விட்டுட்டு போக முடியாது. கவனத்தில் வச்சுக்கிட்டு பேசுங்க, ரொம்ப ஆடாதீங்க, ரொம்ப ஆட்டம் காட்டாதீங்க. என்ன பேசுகிறேன்னு இருக்குல்ல, ஏ நீ தாப்பா என்னை சொல்லியிருக்க, பிராமணனை தலையிலிருந்து பறக்க வச்சேன், சத்திரியனை தோலிலிருந்து பறக்க வச்சேன், வைசியனை காலிலிருந்து பறக்க வச்சேன், இந்த தொடையிலிருந்து சூத்திரனை காலிலிருந்து பறக்க வச்சேன்னு எழுதுனது நீ தான். சூத்திரன்னா தாசி மக்கள் வேசி மக்கள் அப்படின்னு பொருள், இழி மக்கள்னு பொருள். அதில் பஞ்சமர்னு ஒன்று வச்சுருக்கா, பஞ்சமர்னு சூத்திரன் காலிலிருந்து பிறக்கான் பஞ்சமர்னு ஒருத்தன் வச்சுருக்கா. பாரதிட்ட போய் கேட்குறேன், அந்த பஞ்சமன் நாம பிரம்ம தலையிலேருந்து பிறந்தோம், சத்திரியன் தோலிலிருந்து பிறந்தோம், வைசியன் தொடையிலேருந்து பிறந்தோம், இந்த சூத்திரன் காலிலிருந்து பிறந்தோம், இந்த பஞ்சமே எதுலேருந்து காணும் பிறந்தோம் அப்படின்னு பாரதி. அவங்க ஒருத்தன்டா ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்தான்னு போயிட்டான். ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்த நாங்கள் சொல்கிறோம், வாயை மூடிட்டு பேசாமல் இருக்கணும், இல்லைன்னா உன் மனுதர்மத்தை ஒரு தடவை மறுவாசிப்பு செய். அதில் எழுதியிருக்கு, அதை தான் அவர் பேசுகிறார். சும்மா தேவையில்லாமல் ஏதாவது நோண்டிகிட்டு இருக்காத, உனக்கு அரசியல் ஒரு இளவும் கிடையாது. மலையை வெட்டி கொண்டு போயிட்டு இருக்கேன், மணல் அள்ளி தின்னுக்கிட்டு இருக்கேன், தண்ணியை உறிஞ்சி விற்றுக்கிட்டு இருக்கேன், எல்லாத்தையும் தனியார் மயப்படுத்திக்கிட்டு மோடி விற்றுக்கிட்டு இருக்காரு. ஏ என் தேவை பேசிட்டு இருக்கேன், நகைச்சுவை ஏதோ பண்ணிட்டு படிக்கும்போது வேதனை இருக்கையோ. அவர் சொல்லலையா இப்படி சொல்லியிருக்குன்னு திருப்பி சொல்கிறாரு, இப்படி சொல்லி வச்சுருக்கு அப்படின்னு.